ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரியலி 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 லவ்ஸ் யூ. இதில் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணுறேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவங்க எழுதின எக்ஸாமுக்கு அங்கே ரிசல்ட் வந்திருக்கு. அங்கே நம்ம இந்தா, ஆனாசோனா, சுசுகா இவங்க மூணு பேருமே நம்ம ஹைஜோக்காக அங்கே வெயிட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தாவும் அங்கே வெயிட் பண்ணி ரொம்பவே கடுப்பாயிடுறாளா, இதனாலே அவளும். ஆமாம், அவனால அவனோட போனை விட்டு இருக்கவே முடியாதா என்ன? இல்லை இல்லை, அவனோட ஃபோன் வந்து அவனுக்கு ரொம்பவே ப்ரெஷியஸ் ஆனதான். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு பாஸ்ட் சீனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹைஜோவோ அவங்க கையில சொல்ல இருக்கான், இந்த மாதிரி அந்த போன் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஏன்னா அந்த போன்ல தான் உங்க கூட எடுத்த எல்லா போட்டோவும் இருக்கு, அதனால என்னோட லைஃபை விடவே அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். இதை கேட்டவங்க மூணு பேருமே என்னது எவ்வளோ லவ்வா இப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹைஜோவை தான் காட்டுறாங்க, அவனும் நம்ம கிளாஸுக்கு வந்திருக்கான், ஏன்னா அங்கதான் அந்த போனும் கிடக்குது. இவனும் அந்த போனை எடுக்கலாம்னு போக அங்க பார்த்தா ஒரு பொண்ணு உக்கண்ண இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹைஜோவும் யோசிக்கிறான், இந்த பொண்ணோட பேர் வந்து ஏ தான் நினைக்கிறேன். அவனும் அங்கே ஃபோன் எடுக்கும்போது அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான், ஆமாம் ஐயா, நீ வந்து உன்னோட ரிசல்ட் எல்லாம் செக் பண்ணலையா? ஹேய், நீ என்ன இப்படி சொல்கிற? நான் பார்த்தாலும் அது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, எப்படி பார்த்தாலும் நான் எப்படியோ டாப் தான் பண்ணியிருப்பேன். இவங்க ரெண்டு பேருமே அங்கே கண்ணோட கண்ணு பார்க்க இவங்களுக்குள்ளேயும் அந்த லவ் கரண்ட் ஃபீல் ஆகுது. இப்படி இவங்களுக்கும் ஃபீல் ஆக நம்ம ஹைஜோ அங்கே கேட்குறான், நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருமே அங்கே ஒன்றா போய் நம்மளோட ரிசல்ட் அங்கே பார்க்கலாமா? இருந்தாலும் அந்த பொண்ணு அங்கே வேணான்னு சொல்லிடுறான். இதனாலேயே நம்ம ஹைஜோவும் அங்கேருந்து வந்துடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹானாசோனாவோட ரிசல்ட்டை தான் காட்டுறாங்க. பார்த்தா 25th இடத்துல இருக்கா, நம்ம சுசுகாக்கு 45. இதுக்கப்புறம் நம்ம இந்தா அண்ட் ஹைஜோ இவங்க ரெண்டு பேருக்குமே 87 அண்ட் 88 இந்த பொசிஷன் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஆளுங்களும் அங்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்க, நம்ம ஹைஜோவும் அங்கே பயங்கரமாக இவங்க எல்லாரையும் பாராட்டின்னு இருக்கான். நம்ம ஹைஜோவும் அங்கே யாரா டாப் பண்ணியிருக்கான்னு பார்க்க அங்கே பார்த்தா ஐஐ தான் டாப் பண்ணியிருக்கா. நம்ம ஹைஜோவும் அங்கே மார்க் செக் பண்ணி பார்க்க அங்கே பார்த்தா ஃபுல் மார்க் போட்டு வச்சிருக்காங்க, எல்லாத்துலேயும் 100 மார்க். இதனாலே நம்ம ஹைஜோவும் அங்கே இருக்க எல்லார் கையிலையும் கேட்குறான், ஆமாம் உங்களுக்கு வந்து ஐஐ பற்றி தெரியுமா? எனக்கு வந்து அவளை பற்றி தெரியாது, இருந்தாலும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தா அவள் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100 மார்க் எடுப்பா, இதுலேயும் எந்த விதமான மிஸ்டேக்கும் பண்ண மாட்டா, அவளை எல்லாருமே ஏஐன்னு கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சைடில் நம்ம ஹைஜோவும் ஏஐயும் ஒரே டீமில் போட்டு விட்டுறாங்க. இந்த சைடு நம்ம சுசுகா அண்ட் அவங்க ரெண்டு பேரையும் ஒரு டீமில் போட்டு விட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹைஜோவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நம்ம சுசுகா, இந்தா, ஹானாசோனா இவங்க மூணு பேருமே ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க, ஆனால் நம்ம ஏஐ இவ வந்து ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கா, அதுவும் இல்லாமல் ரொம்பவும் ஸ்டைலிஷாக இருக்கா, இப்படி இவனும் அங்கே பார்த்துன்னு இருக்க அவளும் அங்கே பார்த்தா அந்த டயக்ராமை அப்படியே அச்சு பேசுகிறாம அங்கே வஞ்சின் இருக்கா. ஹேய், நீ வந்து எதுக்கு இதை வஞ்சின் இருக்க? இது வேஸ்ட்டு தானே? அப்படி இல்லை, ஏன்னா இந்த ரிசல்ட் வந்து மைக்ரோஸ்கோப்பை விடவே ரொம்பவே அட்வான்ஸாக இருக்குது. அப்போனா ப்ராக்டிக்கலுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் நீ இப்படி பண்ணினிருந்தா? ப்ராக்டிக்கல் வந்து மீனிங்லெஸ் சொல்ல போனால், ஏன்னா சயின்டிஸ்ட்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஏன்னா அவங்க ரிசர்ச் பண்ணதை நம்ம திரும்பவும் ரிசர்ச் பண்ணால் அது வந்து டைம் வேஸ்ட் தான். இதுக்கப்புறம் அங்கே டீச்சரும் வராரா, இதனாலே நம்ம ஹைஜாவும் அவளை ப்ராக்டிக்கல் பண்ண சொல்கிறான். இதனாலே அவளும் அங்கே இருக்க மைக்ரோஸ்கோப் எடுத்து அந்த புக்கில் வச்சு பார்த்துன்னு இருக்கா. ஆமாம், நீ வந்து என்ன பண்ணிருக்க? அதுவா, நார்மலாக பார்க்கறதோட இதில் பார்க்கறது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஓ, இதனால்தான் இவளை ஏன்னு எல்லாருமே சொல்கிறாங்களா? இப்படி இவனும் சொல்லிருக்க, அங்கேயே ஒரு பிளேடும் இருக்கா, தெரியாதனமா இவனோட கையும் அங்கே கட்ட இது. இதை பார்த்து நம்ம நம்ம பாடிக்கு ஹைட்ரேஷன் அதிகமாகும், அப்படி நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் வந்து உங்களை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இருந்தாலும் இது மீனிங்லெஸ் தான். அப்போனா நம்ம ஹாபிஸ் அண்ட் ஹாலிடேவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? அதெல்லாம் வேஸ்ட்டு தான் சொல்லப்போனால், ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த விதமான நாளையும் நான் வேஸ்ட்டே பண்ணதில்லை, அதுவும் இல்லாமல் அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு தான். இதெல்லாம் எல்லாருமே எதுக்கு தான் பண்ணுறாங்களோ சத்தியம் எனக்கு தெரியல, ஏன்னா இதனால் எல்லாருக்கும் நஷ்டம் தாகுது, இப்படி பண்ணால் அவங்களோட கிரேட்ஸ் அண்ட் மார்க்கு தான் குறையும். ஆனால் எப்பயுமே கிரேட்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸை நம்பியே நம்ம இருக்கக்கூடாது, ஏன்னா அதுவே நம்மளுக்கு எப்பயுமே எல்லாத்தையும் தராது. இல்லை, ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு விஷயம் பெனிஃபிட் நம்மளுக்கு தர மாதிரி இருந்தால் அதை ஒண்டி தான் நம்ம பண்ணணுமே. இல்லை, நீ சொல்கிறதும் தப்பு தான், ஃபனில் கூட நிறையவே மீனிங் இருக்குது, ஏன்னா மீனிங்கே ஃபன் பண்ணுறது தான். எனது மீனிங்கை நீ வேல்யூ வச்சு டிஃபைன் பண்ணி பார்த்தா, வேல்யூனா என்ன தெரியுமா? வேல்யூ நம்மளுக்கு எப்போ கிடைக்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு பெனிஃபிட் இருந்தால் தான் அது கிடைக்குமே. ஏன் அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக மணி இல்லை ஏதாச்சும் ஒரு டூல் இல்லை ஏதாச்சும் பெனிஃபிட் தர விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை, நான் வேர்ட்ஸ் அண்ட் டெஃபினேஷனை பற்றி நான் இப்போ சொல்லலை,
எந்த விஷயத்துக்கு வந்து டெஃபினேஷன் இல்லையோ அதெல்லாம் டைம் வேஸ்ட் தான், அதுவும் இல்லாமல் டெபிட் அதுவும் மீனிங்லெஸ் தான். இப்படி சொல்லிட்டாவெல்லாம் போக இதை பார்த்தா நம்ம ஹைஜாவும் யோசிக்கிறான், இவன் என்ன உண்மையிலேயே என்னோட சோல்மேட்டா என்ன. இதுக்கப்புறம் நம்ம ஏஐயும் அவளோட வீட்டுக்கு வந்து அவளோட ஹோம்ஒர்க்கை பண்ணும்போது நம்ம ஹைஜாவை பற்றி தான் யோசனை இருக்கா, நான் வந்து எதுக்கு அப்படி பண்ணேன், நான் வந்து ஜெயிக்கிறதுக்காக நான் அப்படி பண்ணனா, நான் எதுக்கு அப்படி பண்ணேன்னு எனக்கு சத்தியமா புரியலையே, இது வந்து இல்லாஜிக்கலா இருக்கு, நான் வந்து இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் அது வந்து மீனிங்லெஸ் தான், இவ்வளோ அங்கே நிறையவே டிஸ்ட்ராக்ட் ஆகுறாளா, இதனாலே அவளும் அங்கே நிறையவே பையோட வேல்யூலாம் எழுதி பார்க்குறான், இதனால அவளோட ஃபோக்கஸ் வந்து ஏறுமா, என்னதான் இவள் எழுதி பார்த்தாலும் இவளுக்கு வந்து அங்கே ஃபோக்கஸே ஆக மாட்டேது, இதனாலே அவளும் ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஏஐயும் நம்ம ஹைஜியோ பார்த்து, ஹேய் நான் வந்து ஒரு ஃபைனலி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி உன்னை பார்த்ததுலேருந்து நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அதனால நான் என்ன ஆசைப்பட்றேன்னா நீ வந்து என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். இதை கேட்டு நம்ம ஹைஜாவும் அங்கே அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிறான், ஏய் நீ வந்து என்ன பண்ணியிருக்க, நீ வந்து இப்போது என்னை ரிஜெக்ட் பண்ணணும், ஆனால் நீ இப்போ பண்ணதுனால நானே உன்னை ரிஜெக்ட் பண்ணுறேன், ஏய் நீ வந்து என்ன சொல்கிற, ஏன்னா உனக்கும் என்னை பிடிக்கும் எனக்கும் உன்னை பிடிக்கும், என்னது உனக்கும் என்னை பிடிக்குமா, ரொமான்ஸ்னா என்ன தெரியுமா, ரொமான்ஸ் வந்து வெறுமா மேரேஜ் கொண்டு தான் ஒர்க் ஆகுமே, அதாவது மேரேஜ் பண்ணக்கப்புறம் குழந்தைங்களை பேத்துக்கணும், இது கொண்டு தான் இந்த ரொமான்ஸ் வந்து யூஸ் ஆகுமே, அதனால இது வந்து டைம் வேஸ்ட் தான், ஏன்னா டீனேஜரில் இதெல்லாம் சகஜம் தான், அப்படி அவங்க ரொமான்ஸ் பண்ணாலும் இதுவும் மீனிங்லெஸ் அதுவும் இல்லாமல் டைம் வேஸ்ட் தான், அப்படி நான் ரிலேஷன்ஷிப்பில் வந்தாலும் நான் வந்து உன் கூட சுத்த மாட்டேன், அதனால நான் வந்து இங்கேருந்து போகிறேன், இதெல்லாம் பார்த்து நம்ம ஹைஜாவும் நான் வந்து இதை சொல்ல விரும்பல இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி நான் 100 வாட்டி பொண்ணுங்களால் ரிஜெக்ட் ஆகிட்டேன், அதனால நான் திரும்பவும் என்னோட இதயத்தை நான் உடைக்க விரும்பல, அதனால நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது, ஆனால் இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, ஆனால் நான் வந்து உன் கூட லவ்ல இருந்தால் இந்த மாதிரி உன்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்பயுமே உன்னால் முடிக்க முடியாது, அதுவும் இல்லாமல் என்னால் உன்னை இப்படியே விட்டு போக முடியாது, அதனால நீ வந்து என் கூட டேட்டிங்க்கு வரியா, அப்படி அந்த ஒரு நாள் டேட்டிங்கில் நான் வந்து உன்னை அக்செப்ட் பண்ண வைக்கலன்னா நீ வந்து அப்படியே போகலாம் என்னை கண்டுக்காம. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சீனாக தான் காட்டுறாங்க, நாம ஹைஜாவும் அங்கே இருக்க அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்திருக்கான், அவனும் அங்கே தனியாக நின்று யோசனை இருக்கான், நான் வந்து இதை நல்லா உன்னிப்பாக யோசிச்சு பார்த்தா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டிங், இப்படி இவனும் யோசனை இருக்க அங்கேயே நம்ம ஏஐயும் வந்துடுறான். இதை பார்த்தா நம்ம ஹைஜாவுக்கும் அங்கே அவ்வளோ சந்தோஷம், இன்னைக்கு என்னோட மிஷன் என்னென்னா உன்னோட வாழ்க்கையில் இது ஒரு பெஸ்ட் நல்லா இருக்க போகுது, அதாவது உன்னை நான் சந்தோஷமாக்க போகிறேன், அதுவும் இல்லாமல் லவ்வோட உண்மையான மீனிங்கை பற்றியும் நான் வந்து உனக்கு புரிய வைக்க போகிறேன், இதுக்கப்புறம் அவங்களும் அங்கே குழந்தைங்க விளாட்ற மாதிரி அங்கே ஊஞ்சல்லாம் ஆடினிருக்காங்க, இப்படி இவங்களும் ஆடினிருக்க நம்ம ஏஐயும் யோசிக்கிறான், இப்படி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் இதில் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், இது வந்து மீனிங்லெஸ் தான். இதுக்கப்புறம் அவனும் ஒரு கேமரா கொடுத்து, ஏய் உன்னால் ஃபோட்டோ எடுக்க முடியுமா, இந்த கேமரா பற்றி உனக்கு தெரியுமா, இந்த கேமராக்குள்ளே எந்த விதமான நெகட்டிவ் ஃபிலிமும் இல்லை, அதுவும் இல்லாமல் எந்த விதமான டேட்டாவையும் இதால் ஸ்டோர் பண்ண முடியாது, அதனால ஃபோட்டோகிராஃப் வந்து காணாமல் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் நம்மளோட ஞாபகமும் இதில் தொலைஞ்சு போயிடும், அதனால இந்த டிவைஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வேஸ்ட்டு தான், ஆனால் நம்ம ஹைஜோ அதெல்லாம் கண்டுக்காமல் அவளை ஃபோட்டோ எடுத்துறான். இதுக்கப்புறம் அவங்களும் ஹாண்டட் ஹவுஸுக்கு போக அங்கே பார்த்தா நிறையவே பூத வேஷம் போட்டெல்லாம் மனுஷங்க வராங்க, இதை பார்த்தா நம்ம ஹைஜோ அங்கே பயப்படுறான், இருந்தாலும் நம்ம ஏஐ வந்து பயப்படவே மாட்டான், அவள் வந்து இந்த விஷயத்தை அவ்வளோ பெருசாலாம் கண்டுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் அவங்களும் ஒரு ராட்டனத்துக்கு போறாங்க, அது ஒரு கப்பு மாதிரி இருக்கா, இதை பார்த்து நம்ம ஹைஜாவும் கேட்கறான், ஆமா உனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது, இந்த ராட்டனமா, இது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல, இப்படி நம்ம ரவுண்ட் ரவுண்டா சுத்தினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏன்னா இந்த கேமுக்காக நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க, அவங்களெல்லாம் இந்த ஆர்கனைசேஷன் என்ன பிரெயின் வாஷ் பண்ணிச்சா என்ன, ஏன்னா பைத்தியம் பூச்ச மாதிரி லைன்ல நின்று இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களும் பசில் கேம்குள்ள போக இதை பார்த்து நம்ம ஏஐயும், இது என்ன கேமு, இதெல்லாம் எதுக்கு உருவாக்குறாங்க, இதுல வந்து டைம் வேஸ்ட் தான், அப்படி ஹியூமன்ஸ் கையிலையும் செல்ஃப் நேவிகேஷன் சிஸ்டம்லாம் இருந்துச்சுன்னா அவங்களும் அசால்ட்டாக இதுலேருந்து வெளில வந்துடலாம், அதுவும் இல்லாமல் அவங்களோட லைஃபும் ரொம்பவே ஈஸியாகிடும், இந்த மாதிரி கேமெல்லாம் எதுக்கு தான் உருவாக்குறாங்களோ. இதுக்கப்புறம் அவங்களும் அங்கே இருக்க பெரிய ராட்டினத்தில் அங்கே சுற்றுறாங்க, நம்ம ஹைஜோவும் கேட்குறான், ஆமாம் ஏய் உனக்கு ஹைட்னா பயமா என்ன, ஏன்னா நீ கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்க, ஆமாம் எனக்கு பயம்தான், உனக்கு என்ன என் பக்கத்தில் உட்காரணுமா, ஆமாம் இதனாலே அவங்களும் பக்கத்தில் கையை போச்சுன்னு உட்கார, இதுக்கப்புறம் அங்கே சாயந்தரமா இது, இதனாலேயே அவங்களும் இது வரைக்கும் அவங்க என்ஜாய் பண்ண ஃபோட்டோவெல்லாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹைஜோவும் அங்கே இருக்க நிறைய போட்டோவை பார்த்துட்டு, ஏய் ஏய் உன்னோட ஃபேஸை பாரு, நீ வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்க பார்த்தல, என்னது நான் என்ஜாய் பண்ணியிருக்கேனா, ஆனால் இங்கே இருக்க ஆளுங்களாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் வந்து எமோஷன் லெஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து அப்படி சொல்லாத, நீ வந்து விளாடும் போது நான் வந்து உன்னோட ஃபேஸை பார்த்தேன், அப்போ நீ என்ஜாய் பண்ண நான் வந்து உன்னை பார்த்தேன், ஆமாம் நான் வந்து என்ஜாய் பண்ணேன், ஆனால் இதில் எனக்கு ஃபன் கிடைச்சிது, ஆனால் எந்த விதமான வேல்யூவும் எனக்கு கிடைக்கல, அதனால இது ஒரு மீனிங்லெஸ்ஸான டே தான், சரி பரவாயில்ல, ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி யோசிக்க மாட்டோம், அதனால நான் வந்து சந்தோஷம் தான் பாடுறேன், ஏன்னா நீ வந்து என் கையில் உண்மையை சொல்லியிருக்க, அதனால இது ஒரு மீனிங்லெஸ் டே தான், அப்போனா நான் வந்து இந்த ஃபோட்டோவையும் நான் எரிச்சிட்றேன், இப்படி நான் அவனும் எரிக்கலான்னு போக இதை பார்த்து நம்ம ஏஐயும் டக்குன்னு பிடுங்கிடறான், நீ வந்து எதுக்கு என் கையிலேருந்து போடுங்கன்னு தெரியுமா, ஏன்னா உன் கையில் இது வரைக்கும் இழக்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை, ஆனால் இப்போ மீனிங்ஃபுல்லாக உனக்கு கிடைச்சோன்னு நீ வந்து அதை இழக்க விரும்பலை, அதனால தான் நீ பிடுங்கினேன்.
அதனால நீ இன்னைக்கு ஒரு விஷயத்த ஏர்ன் பண்ணிருக்க. இது வந்து உன்னோட ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுமோ இல்லையோ, இருந்தாலும் இது வந்து நீ ஏர்ன் பண்ணிருக்க. இதுக்கு எந்த விதமான டெஃபினிஷனும் இல்லை, இதுக்கு ஒரு வேல்யூவும் கொடுத்துருக்க. அதனால தான் நீ வந்து இதை இழக்க விரும்பல. இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம ஏன் அங்கே அழுவ ஸ்டார்ட் பண்ணுறான். நான் வந்து எதுக்கு அழுவுறேன் எனக்கு சத்தியமா புரியல. என்னை மன்னிச்சிரு, நல்ல நேரத்துக்கும் நல்ல மீனிங் இருக்கு தெரியுமா? ஏன்னா நல்ல நேரம் தான் நம்மளோட லைஃபுக்கே ஒரு மீனிங் தருது. இதுக்கப்புறம் நம்ம ஹைஜாவோ அவனோட ஆங்கியத்தை அவளுக்கு தரா, இந்த மாதிரி நீ கண்ணீரை தொலைச்சிக்கோன்னு. இதுக்கப்புறம் நம்ம ஏன் நம்ம ஹைஜோக்கு அங்கே ப்ரொபோஸ் பண்ணுறான். இந்த ரொமான்ஸனால நான் வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கினேன், அதுவும் இல்லாமல் நான் வந்து நிறைய விஷயத்த ஆப்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்படி நான் ஆப்டைன் பண்ணோன்னா அதுக்கு உன் கூட ஸ்பெண்ட் பண்ணும் நிறைய டைமை. அதனால நான் வந்து உன்னை லவ் பண்றேன். ஆமா, நானும் உன்னை லவ் பண்றேன். நான் வந்து சந்தோஷப்படுறேன் என்னோட வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு. இப்படி இவனும் சொல்லிருக்க, திடீர்னு அவளும் கையை பிடிச்சி இழுத்து அங்க கிஸ் பண்ணிடுறா. கிஸ் பண்ணிட்டு நான் வந்து என்ன ஆசைப்பட்டேன்னா இந்த மாதிரி நம்ம பயப்படாம எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு. இதுல ஏதாச்சும் உனக்கு அப்ஜெக்ஷன் இருக்கா? இதை கேட்டு நம்ம ஹைஜாவும் அங்க வெக்கப்பட்டு இருக்கான் இல்லைன்னு. இதுக்கப்புறம் நம்ம ஏ அங்க இருக்க மத்த கேர்ள் ஃபிரெண்ட் கையிலயும் இன்ட்ரடியூஸ் பண்றான், இந்த மாதிரி நான் இந்த பொண்ணையும் லவ் பண்றேன்னு. அவனும் பயதுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண, இதை பார்த்து நம்ம இந்தாவும், ஏய் உனக்கு வந்து வேற வேலையே இல்லையா, என்ன வந்து நீ அடிக்கடி சர்ப்ரைஸ் பண்ற, அதனால நீ வந்து உன்னோட இஷ்டத்துக்கு நீ வந்து என்ன பண்ணுமோ பண்ணு. இதனாலேயே அவங்க மூணு பேருமே அங்க அவளை லவ் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி என்னால ஒண்டி உங்க நாலு பேரையும் சந்தோஷமா வச்சுக்க முடியலன்னா நான் வந்து தூக்கு மாட்டி இறந்து போயிடுவேன். இதை கேட்ட நம்ம ஏயோ, அப்படி நீ தூக்கு போட்டு சாவுறேன்னு சொன்னா நீ வந்து அது தப்பான சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன். அப்படி நீ சாவணும்னு டிசைட் பண்ணிட்டா நீ வந்து பாய்சன் குடிச்சு செத்துற, ஏன்னா அதுதான் ஈஸியானவே, அதுவும் எஃபிஷியன்டா இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே நம்ம ஹைஜோக்குள்ள அங்க டேட்டிங் போலாமான்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம லீவ்ல கண்டிப்பா எங்கேயாச்சும் டேட்டிங்கு போலாம். இதை பார்த்து நம்ம ஹானா சொன்னாவோ அங்க அவளோட போன் எடுத்து நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிடுறா. இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றேங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. எனக்குலாம் இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சா நான் வந்து கண்டிப்பா யோசிக்காம ரிஜெக்ட் பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு விதமான அர்த்தத்தை இது கண்டுபிடிக்குது. ஸோ உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. இன்னமும் நம்ம மறக்க கூடாது, இன்னமும் 96 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னமும் நிறைய எபிசோடு இருக்கு, அதுல இன்னமும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு தயாரா இருங்க. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோ இதில் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.